வணக்கம். ராகு கேது பெயர்ச்சியானது செப்டம்பர் 1 நிகழ இருக்கு. கேது ராசிக்கு 11 இடமான லாபஸ்தானத்திற்கும் ராகு 5 இடத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு நற்பலன் அதிகம் தருவார். சிந்தனை திறன் கூடும். மனதில் உள்ள கற்பனைக்கு செயல் வடிவம் கொடுப்பீங்க. கனவு நனவாகும். முயற்சியில் வெற்றி காண்பீங்க. நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. விரக்தியை விரட்டி சுறுசுறுப்புடன் செயல்படுவீங்க. பயம் இல்லாமல் தைரியத்துடன் பணியாற்றுவீங்க. சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவீங்க. பிறருக்கு சொல்லும் ஆலோசனைகள் வெற்றி பெறும். கும்பாபிஷேகம், மக்கள் சேவை என சேவையில் ஈடுபட்டு செல்வாக்கோடு இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த மட்டும் ராகுவால் இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்துடன் சேர்ந்திருக்கும் நேரம் குறையும். சிலர் தொழில் ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு உண்டு. கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் பிரிவினையால் வருந்துவாங்க. பிள்ளைகளின் வாழ்வில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்படும். சகோதரர் நலனுக்காக தியாகங்களை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாவீங்க. நிதிநிலையை பொறுத்த மட்டும் பண விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது அவசியம். அசையா சொத்து சேரும் வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் மறையும். பாக பிரிவினை முடிவுக்கு வரும். அனாவசிய செலவு குறையும். அதே நேரம் கேது தான தர்மம் செய்ய வைத்து நற்பெயரை உண்டாக்குவார். தொழிலை பொறுத்த மட்டும் எதிர்பார்க்கும் லாபம் கிடைப்பது சிரமம் அப்படின்னாலும் தொழில் ரீதியான பயணம் வளர்ச்சி தரும். கூட்டு தொழில் செய்து வருவோர் கணக்கு வழக்கில் கவனமுடன் இருப்பது அவசியம். மளிகை, கமிஷன், ஏஜென்சி, தரகு, உணவுப் பொருள் விற்பனை தொழில்கள் ஏற்றம் பெறும். பணியில் எதிர்பாராத பயணம், இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பணியாளர்கள் தனித்திறமையால் முக்கியத்துவம் பெறுவாங்க. அதிகாரிகள் செய்யும் தவறை கூட சரி செய்து நிறுவனத்திற்கு நற்பெயர் வாங்கி தருவீங்க. சக பணியாளரை அனுசரிப்பது அவசியம். ஆட்டோமொபைல், பிரிண்டிங், பத்திரிகை துறை பணியாளர்கள் ஏற்றம் பெறுவாங்க. அயல் நாட்டு பணிக்கான வாய்ப்பு தேடி வரும். பெண்களை பொறுத்த மட்டும் குடும்ப பிரச்சனை தீர குலதெய்வ வழிபாடு அவசியம். அக்கம் பக்கத்தினரால் ஏற்பட்ட பிரச்சனை விலகும். பிள்ளைகளின் மனநிலையை கண்காணிப்பது அவசியம். குடும்ப முன்னேற்றத்தில் உங்களின் பங்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த மட்டும் படிப்பில் ஏற்ற இறக்கத்தை சந்திக்க நேரிடலாம். ஆனால் ஆராய்ச்சி துறை மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர். பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, மருத்துவத்துறை மாணவர்கள் வளர்ச்சி காண்பர். உடல்நிலையை பொறுத்த மட்டும் தீவிர சிந்தனையால் மனத்தளர்ச்சி ஏற்படலாம். கை கால் மூட்டு பல்வலியால் அவதிப்படலாம். சிலர் தொற்று நோய்க்கு ஆளாகும் வாய்ப்பு உண்டு. பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் அனுமனுக்கு துளசி மாலை சாற்றுவதும், தினமும் மாலை சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வதும், அமாவாசையன்று ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதும் நன்று. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.